தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கால ஜோதிடத்திலிருந்து விஜயஸ்கந்தானந்த். மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த உலோகம் அதிர்ஷ்டத்தை தரும் என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு உலோகம் அதிர்ஷ்டத்தை தரும், ஆனந்தத்தை தரும், சந்தோஷம், கீர்த்தி, புகழ் போன்ற அனைத்தையும் தரும். ஆக மிதுன ராசிக்கு என்ன உலோகம் என்றால் வெள்ளி. வெள்ளியே அவர்களுக்கு சிறந்தது. அடுத்தது பிளாட்டினம். இந்த வெள்ளியும் பிளாட்டினமும் வசதி உள்ளவர்கள் பிளாட்டினம் வாங்கி கையிலே ஒரு மோதிரம் அணிந்து கொள்ளுங்கள். வசதி இல்லாதவர்கள் வெள்ளியிலே செயின், பிரேஸ்லெட் மற்றும் மோதிரம் அணிந்து கொள்ளுங்கள். இந்த வெள்ளி உங்களுக்கு என்னென்ன கிலோ கணக்கில் இருக்கலாம் என்றால் 6 கிலோ, 60 கிலோ, 600 கிலோ. என்ன சார், நாங்கள்லாம் போய் 600 கிலோவா அப்படின்னு. உலகத்தில் பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க, பலவிதமான தொழில்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த வெள்ளி வியாபாரமே செய்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மிதுன ராசியில் உள்ளவங்க அவங்களுக்கு 10ல் சுக்கரன் இருக்கும். அந்த 10ல் சுக்கரன் உச்சம் பெற்று குருவனுடைய சாரம் பெற்றோ, சனி பகவானுடைய சாரம் பெற்றோ, புதனுடைய சாரம், ரேவதி நட்சத்திர சாரம் பெற்றோரோ இருக்கலாம். அப்படி 10ல் சுக்கரன் இருக்கும் பொழுது நகைத்தொழில் அவங்களுக்கு, அதாவது நகை வியாபாரம் தொழில் அவங்களுக்கு வரும். அவங்க இந்த வெள்ளியை வைக்கக்கூடிய அந்தஸ்து உள்ளவங்க அவங்க. ஆக அவங்களுக்கு வந்து 600 கிலோன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுபோல பெரிய முதலாளிகளுக்கு இது சுலபம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 6, 60, 600 கிலோக்களை நீங்கள் வச்சிருக்கும் பொழுது அது ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கணும், அதை விற்கக்கூடாது. வச்சிருக்கும் பொழுது என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, கடனே வாங்காத நிலை வரும். அப்படி ஒரு கால் கடன் இருந்தாலும் கடன் அடைந்துவிடும். இந்த 600 கிலோ வெள்ளி சுக்கரனுடைய கிரகத்திலிருந்து இழுத்து சக்தி அவங்க மேலே பாய்ச்சும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுடைய பீரோவில் கஸ்டடியில் 600 கிலோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கடனே வாங்காத சூழ்நிலை வரும். அப்படி கடன் இருந்தால் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு வெள்ளி தான் உங்களுக்கு சிறந்த உலோகம். நீங்கள் எதை செய்தாலும் வெள்ளியில் தான் செய்யணும். ஒரு சிலை செய்கிறீங்க, ஒரு பொருள் செய்கிறீங்கன்னா வெள்ளியிலே செய்யுங்க. வீட்டுக்கு நீங்கள் தண்ணீர் குடம் கூட வெள்ளியிலே செய்யுங்க. குடிக்கிற டம்ளர் வெள்ளியிலே செய்யுங்க. தட்டு வெள்ளியில் சாப்பிடுங்க. ஆக எல்லாம் வெள்ளி வந்து எல்லாருக்குமே பொதுவாகவே நல்லதை செய்யக்கூடிய ஒரு உலோகம். இதை எல்லாரும் பயன்படுத்துங்க. வெள்ளி வந்து கெடுதல் செய்யாது, கிருமியை வந்து வாழ விடாது, சாகடிச்சிடும். தண்ணியை நீங்கள் பச்சை தண்ணியை வாங்கி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட கிருமியை அது நாசம் பண்ணக்கூடிய, அழிக்கக்கூடிய சக்தி வெள்ளி கொண்டு. அதுக்காக நம்ம காய்ச்சாமல் குடிக்கக்கூடாது, காய்ச்சது தான் குடிக்கணும். ஆக வெள்ளி வந்து கிருமியை வளரவிடாத ஒரு உலோகம். அதில் ஆன தண்ணீர் தவளை பொருட்கள் எல்லாமே வெள்ளியில் வைங்க. கேஷ் பாக்ஸ் கூட நீங்கள் வெள்ளியில் வைங்க, பணம் சேரும் உங்களுக்கு. குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வெள்ளி வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. கடனை அடைக்க முடியும், கடன்லேருந்து விமோச்சனத்தை கொடுக்கும், எல்லா வித நன்மையும் கொடுக்கும், அறிவை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், சகல விதமான நன்மையை செய்யக்கூடியது வெள்ளி. உங்களுக்கான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி. எப்படி கும்பிடணும், ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக. பெருமாளையும் சேர்த்துத்தான் கும்பிடணும். ஏன்னா மிதுன ராசிங்கிற பொழுது பெருமாள், அஞ்சிக்குடிய சுக்கரனும் பொழுது லக்ஷ்மி. ஆக லக்ஷ்மி நாராயணாய நமக, ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமகன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்ட ஹோரை சுக்கர ஹோரை வளர்பிறையாக இருந்ததுன்னா உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். ஆக இந்த இதை செய்ய சொல்லுங்க. உங்களுக்கு சனிக்கிழமையும் 2வது அதிர்ஷ்டமான நாள். இரும்பும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். கஷ்டத்தை கொடுக்காது, துக்கத்தை கொடுக்காது, வருத்தத்தை கொடுக்காது. ஏன் தடையை உண்டு பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இரும்பு பொருளை நீங்கள் பயன்படுத்துங்க. இரும்பு வந்து பீரோ, இரும்பு கேட்டு, இரும்பில் ஏராளமான பொருட்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாண்டனாவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
ஆறு அறுபது அறுநூறு கிலோ இருக்கிற மாதிரி நீங்க வச்சிருங்க பொருளை. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது, வெற்றியை தேடித்தரும். சிலருக்கெல்லாம் திருமணம் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த இரும்பு இருந்ததுன்னா சீக்கிரம் அவங்களுக்கு திருமணம் ஆகும். இதுக்கெல்லாம் சம்பந்தங்கள் இருக்கு, நிறைய சம்பந்தங்கள் இருக்கு, அந்த மாதிரி செய்யுங்க. பத்துக்கூடிய குரு எங்க இருந்தாலும் மிதனராகிறதுக்கு லக்னத்துக்கு ஆகாத கிரகங்கிறதுனால உங்களுக்கு ஆனங்குங்க புதனும் சனி பகவானும். ஆக இந்த ரெண்டு நாளை பிடிங்க, ரெண்டு ஹோரையை பிடிங்க. அதுலேயும் குறிப்பாக சனி ஹோரையை பிடிக்கக்கூடாது, குரு ஹோரையும் புதன் ஹோரையும் உங்களுக்கு பெஸ்ட்டு. கல்வி சம்பந்தப்பட்டதுக்கு புதன் ஹோரையை பிடிங்க, தொழில் சம்பந்தப்பட்டதுக்கு குரு ஹோரையை பிடிங்க. ஆக உங்களுக்கு நன்மை தேடித்தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் லைட் ப்ளூ. கடனடைய மந்திரம் உங்களுக்கு சுக்கரனுக்குரிய இமுகந்தம் ரெண்டாள் லாபம் தைத்தியானாம் பரமம் குரம் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பாகவம் பிரணமாம் என்ற இந்த மந்திரத்தை 108 தடவை டெய்லி சொல்லிடுவாங்க. கற்பூரம் ஏற்றுங்க, கிழக்க பார்த்து உக்காந்து சொல்லுங்க, கடன் உங்களுக்கு சீக்கிரம் அடையும். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஆக கடனுக்காக, அறிவுக்காக, கல்விக்காக சுக்கரனை பிடிங்க. தொழிலுக்காக நீங்கள் பிடிக்க வேண்டியது சனி பகவானை கெட்டியமாக பிடிச்சிங்கன்னா தொழில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 10 விரயம் எதுனாக்கா 9. ஆக தொழிலுக்கான அதிர்ஷ்டம் அப்படின்றத வந்து அதுக்குரிய விரயஸ்தானம் பலமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வெற்றியை தேடித்தரும். ஆக முட்டுன்னு பேர் ஒரு ஸ்தானத்தை வந்து வேலை செய்ய வைக்கிறது அதுக்குரிய 12. ஆக அதை வேலை செய்ய வைக்கணும்னா சனிக்கிழமையில் நவகிரகத்துக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ஆக உங்களுக்கு மந்திரம், உங்களுக்கு அதிர்ஷ்ட மந்திரம்னு சொன்னோம்னா சனீஸ்வர பகவானுக்குரிய நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனேச்சரம் இங்கிற இந்த மந்திரத்தை 108 தடவை தினமும் படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடும், வெற்றி மேல் வெற்றி கிட்டும். சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்ன நீங்கள் அணுகலாம், அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜயஸ்கந்தானந்த். நன்றி, வணக்கம்.